கர்த்தர் என்றும் நல்லவர், கர்த்தர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என்றும் நல்லவர், கர்த்தர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதல் நிருபம் 4:7 எடுத்து வாசிப்போம். ஹலேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாய். ஆகையால் நாம் என்ன செய்யணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் இப்பொழுதும் இந்த வேதத்தில் நிறைய பேர் ஜெபித்திருக்கிறார்கள். அவங்க ஜெபங்கள் எப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க, ஜெபம் எப்படி கர்த்தர் கேட்டாரா பதில் கொடுத்தாரா, இதெல்லாம் குறித்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட நம்ம ரெகோபயாமின் குமாரன், சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபயாமின் குமாரன் அபியா என்ற ஒரு யூதாவின் ராஜா ஜபத்தை குறித்து நாம் என்ன செய்தோம், தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறது எஸ்ராவுடைய ஜபம். அல்லேலூயா. எஸ்ரா ஒரு பெரிய வேத பாரகன். இஸ்ரவேலிலே அவர் நியாயங்களையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் போதிக்கிறவராக இருந்தார். இப்பொழுது சிறையிருப்பிலிருந்து திரும்பி அந்த யூதயா தேசத்துக்கு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். வருகிற வழியிலே அங்கே ஒரு ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 8:1 21:1 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. ஒரு உபவாச ஜபத்தை இந்த எஸ்ரா தன்னோடு கூட வந்தவர்களோடு சேர்ந்து அகவா நதி அண்டையிலே அவர் ஏறெடுக்கிறார். எதற்காக இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறாரு? அங்கே பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக ஒரு புறஜாதி ராஜாவாகிய கோரேஸ் உள்ளத்தை கர்த்தர் நினைச்சார். அவன் ஆவியை ஏவி எழுப்பினார். அந்த கோரேஸ் ராஜா வந்து அங்கே உள்ள ஜனங்களிடத்துலலாம் எஸ்ரா இவங்கெல்லாம் சிறையிருப்பிலிருந்து போகிறாங்க, அங்கே ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களால் ஏன்றதெல்லாம் கொடுங்க என்று சொன்ன பொழுது அவங்க நிறைய ஜாமான்கள்லாம் கொடுத்தார்கள். அந்த பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த எஸ்ரா வருகிறார். அப்படி வருகிற வழியில்தான் இந்த உபவாசத்தை அவர் என்ன செய்கிறார், கூறுகிறார். எதற்கு? 5 காரியங்களுக்காக இந்த உபவாச ஜெபம் நடக்கிறது. 1, தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறதற்கு. அல்லேலூயா. உபவாசம் என்பது நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோம், தாழ்த்துகிறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை கொடுக்கிறார். முதலாவது தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிறதற்கும், 2வது எங்களுக்காக. அல்லேலூயா. 3வது எங்களுடைய பிள்ளைகளுக்காக. 4வது எங்களுடைய பொருள், சகல பொருட்களுக்காக. கையில் நிறைய பொருள் கொண்டு போகிறாங்க. 5வது செம்மையான வழியை தேடுகிறதற்காக. அல்லேலூயா. உபவாச ஜெபம் நம்மை உருவாக்க வேண்டும். அது செம்மையான பாதையில் நம்ம வர்றதுக்கு வைக்கிறது தான் உபவாச ஜெபம். அல்லேலூயா. ஒரு உபவாச ஜெபத்தில் என் இருதயம் செம்மையாக இல்லை என்றால்
அந்த ஜெபம் என்ன செய்ய மாட்டார் கர்த்தர் அங்கீகரிக்கமா, அது ஏதோ ஒரு பட்டினி கிடந்த மாதிரி ஆகும். ஹல்லேலூயா. உபவாச ஜெபம், நான் தேவன் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், இப்போ நம்ம உபவாசித்து அநேகருக்காக நாம் ஜெபிக்கலாம், மத் தேசத்துக்காக ஜெபிக்கலாம், மிஷினரிகளுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அவங்க துன்பப்படுற வேளையில் அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அது ஒரு ஜெபம். ஆனால் நம்ம சொல்கிறோம்ல, இந்த வருஷம் புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம், அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வருஷத்தில் கடைசியில் உபவாசம் பண்ணி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சொல்கிறோமா? அந்த நேரத்தில் எப்படி எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அப்போ உட்காந்துக்கிட்டு நீங்கள் சார் புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம் சந்தோஷம், அந்த நேரத்துலையும் நான் உட்காந்துக்கிட்டு நான் வந்து தேசத்துக்கு எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அது எப்பவும் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம இதயத்தில் அந்த வாஞ்சி இருக்குது, அது தேவன் அறிவார். ஆனால் அன்னைக்கு நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக இல்லையா, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சகல பொருட்களுக்காக, இன்னும் நாங்கள் செம்மையான பாதைகளை நாங்கள் நடப்பதற்காக, கர்த்தாவே நீங்கள் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நன்றி செலுத்தி உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹலோ இல்லையா. அந்த நாட்களில் இந்த பதிவு இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, யாராவது ஜாமான்கள் கொண்டு வந்தால் திருடர்கள் நினைச்சுவாங்க அதை அடிச்சுட்டு போயிடணும் அப்படி. இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு ஊருக்குள்ளே, எங்கே பார்த்தாலும் என்னது நகையை பறிக்கிறதும் அடித்து செல்ஃபோனை பறிச்சுட்டு போடுறான், செல்ஃபோனில் வெறியாக இருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த நாட்கள்லையும் அந்த காலம் வந்து நல்ல ஆட்கள் இருப்பாங்க நினச்சி அந்த காலத்துலேயும் திருட நினைச்சிருக்கிறான் இருந்திருக்கிறான். அதில் நீங்கள் 22 வாசிங்க பார்த்தீங்களா, வழியிலே சத்ருவை விலக்கி. ஹலோ, வழியில் சத்துருக்கள் இருக்கிறாங்க, ராஜா தான் அனுபவிக்கிறார் எல்லா பொருட்களோட. அப்போ ராஜாட்ட நினச்சிருக்கலாம், எனக்கு கொஞ்சம் குதிரைப்படை எல்லாம் தாங்க, இந்த பொருட்கள்லாம் சேஃபாக நான் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நான் நினச்சி கேட்குறதுக்கு வெக்கப்பட்டேன், கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துன்னு சொல்கிறோம்ல, அப்படி எஸ்ரா இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தம்மை தேடுகிற யாவர் மேலும் கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குது, நன்மையாக இருக்கிறது. ஹலோ இல்லையா, கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தரை தேடுவோம். ஹலோ இல்லையா, கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். அவங்க உபவாசம் குறிவித்து செம்மையான வழியை தேடுறதுனாலே கர்த்தரை தேடுறது தான். ஹலோ இல்லையா, தேவ சமூகத்தில் அவர்கள் 3 நாள் உபவாசத்தில் அவங்க காத்திருக்கிறார்கள். இப்போ 31 வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா, சத்ருக்களின் கைகளுக்கும் பதிவு இருக்கிறவர்கள்லாம் எப்படி இந்த இடவழிய ஆட்கள் வருவாங்க அவங்ககிட்ட அதை பறிக்கணும் அப்படின்னு பதிவு இருக்கிறாங்கல்ல, பதிவு இருக்கிறவருடைய கைகளுக்கும் எங்களை கர்த்தர் தப்பி விட்டார். ஹலோ இல்லையா. அப்போ உபவாசம் எவ்வளோ வேலை செய்யுது பார்த்தீங்களா, நம்மளை சத்ருக்களுக்கு விலக்கி நம்ம என்ன செய்யும், பாதுகாக்கும். நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும். நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். ஹலோ, இந்த அவ்வளோ பேரும் அந்த உபவாசத்தை குறிவித்து தேவ சமூகத்தில் அவங்க இருந்தாங்க. தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், தாழ்த்துகிறது உபவாச ஜபம். ஹலோ, செம்மையான வழிகளை தேடணும். அங்கே சங்கீதம் 84 சங்கீதம் 5:6 வசனம் சொல்லுகிறது, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவங்க தான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் உற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஹலோ இல்லையா. அப்போ அந்த செம்மையான வழியை தேடினாலே நம்ம குறைகள்லாம் என்ன செய்யும், நிறைவாகும். ஹலோ இல்லையா.
அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட உபவாச ஜபங்களையும் நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். அநேகருக்காக நம்ம உபவாசம் பண்ணி ஜபிக்கலாம், தேசத்துக்காக உபவாசம் பண்ணி ஜபிக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக உபவாசம் பண்ணி ஜபிக்கலாம். நம்ம இவ்வளோ மற்ற காரியங்களுக்கெல்லாம் உபவாசம் எடுக்கும், நம்முடைய குடும்பத்திற்காகவும் உபவாசம் பண்ணி என்ன செய்யலாம், ஜபிக்கலாம். ஆனால் எப்போவுமே குடும்பத்துக்காகவே உபவாசம் பண்ணிட்டு கூடாது. இல்லையா. நம்ம இந்த ஜபம் என்றாலே நம்ம மற்றவர்களுக்காக ஜபிக்கணும் அதிகமாக. இல்லையா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை போராட்டம், அதனால தான் என்ன செய்யறோம், அந்த குடும்பத்திற்காக அந்த வீட்டில் உபவாச ஜபத்தை நீங்கள் சபையில் வந்து சொன்னால் அந்த வீட்டில் சபையாரில் வந்து எதுக்கு ஜபிக்கிறோம், அந்த வீட்டினுடைய உபவாச ஜபம் அந்த குடும்பத்திற்கு, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படணும், அந்த குடும்பத்துக்கு வருகிற போராடுகிற சத்துருக்களும் கிரியைகள் என்ன செய்யணும், அழிக்கப்படணும். அங்கே அதுக்காகத்தான் அந்த உபவாச ஜபத்தை நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து உபவாச ஒரு வீட்டில் ஒரே பிரச்சனை போராட்டம் அப்படின்னா நம்ம போய் ஜெபம் பண்ணோம்னா அது கண்டிப்பாக என்ன செய்யும், அது நீங்கும். இல்லையா. உபவாச ஜபம் உபவாசித்து நாம் ஜபிக்கும் பொழுது, ஏன்னா இயேசு சொன்னார், இந்த வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எந்த வகையிலும் புறப்பட்டு போகாதுன்னு மார்க் 9:29 இயேசு சொன்னார். இல்லையா. அப்போ அங்கே எஸ்ராவுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் நிறையா தங்கத்தோடையும் வெள்ளியோடையும் நிறையா பொருட்களோடு இந்த மனுஷன் என்ன செய்கிறான், போகிறான். அதை எப்படியாவது நம்ம கைப்பற்ற வேண்டும் என்று பதிவிருக்கிறார்கள், சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த எஸ்ராவுடைய உபவாச ஜபம் அது எல்லாத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தருடைய கரம் கூட இருந்து தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு நேர்த்தியாய் எல்லா ஜாமான்களையும் பொருட்களையும் எருசலேம் ஆலயம் கட்டப்பட கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. இந்த எஸ்ரா இந்த உபவாச ஜபம் ஒன்றை ஏறெடுத்தார். அதே எஸ்ரா அடுத்தாப்புல எதற்காக ஜபிக்கிறார், இவங்க அங்கிருந்து புறப்பட்டு யூதா அந்த தேசத்துக்கு வருகிறார்கள், வழியில் பாதுகாப்புக்காக தங்களுக்காக தங்கள் பிள்ளைகளுக்காக பொருட்களுக்காக எல்லாம் உபவாசம் கூறினாங்க. இப்போ எதற்காக உபவாசம் கூறுறாரு, எஸ்ராவின் புஸ்தகம் 9:5 வாசிங்க. இப்போ எதுக்காக ஜபிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த எஸ்ரா இப்போ எதற்காக தேவ சமூகத்தில் வஸ்திரத்தெல்லாம் கிழித்து ஒரு ஜபத்தை அங்கே ஏறெடுக்கிறார், ஒரு பிரார்த்தனை ஏறெடுக்கிறார், எதனாலையா, அங்கே இருக்கிற ஜனங்கள் தேசத்தின் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள், அந்த தேசத்துக்குள்ளே இருந்த மிச்சம் மீதி ஜனங்கள், இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் குற்றங்களின் நிமித்தம் தேவ சமூகத்தில் அதற்காக ஜபிக்கிறார். ஹல்லேலூயா. உபவாசம் போட்டால் எனக்கு அது நடந்துடும் இது நடந்துடும், நான் சொல்ல உபவாசம் நம்மை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபவாசம் நான் போட போட கர்த்தருக்குள்ளே வளரணும். சில பேர் 40 உபவாசம் போட்டேன், 10 உபவாசம் போட்டேன், 5 உபவாசம் போட்டேன், 1 உபவாசம் போட்டேன், பாஸ்டிங் பண்ணி நான் ஜபிக்க, பணத்தில் ஒரு மாற்றமும் இல்லைன்னா அந்த உபவாசமே வேஸ்ட். நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாக நம்ம உருவாக்கப்பட வேண்டும். அப்படின்னா தேர்றதுன்னா என்ன அர்த்தம், நான் கிறிஸ்துவை போல மாறணும், என்னுடைய குணங்கள் மாறணும் கர்த்தருக்குள்ளே. ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பாக நம்ம மாறுறதுக்கு தான் நம்மளை கர்த்தர் ரட்சித்து சபைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யூத ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி அந்நிய ஸ்திரீகளை என்ன செய்யக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாது.
யூத ஸ்திரீகள் அந்நிய புருஷர்களை அவங்க ஒருவேளை கல்யாணம் செய்திருக்கலாம். ஹல்லேலூயா. இப்படி வந்து எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருடைய கட்டளைகளை மீறினவர்களாக, அதனால தான் அதுதான் இதெல்லாம் கர்த்தருடைய கர்த்தர் கட்டளைகளை மீறுறோமா அதெல்லாம் அக்கிரமம். ஹல்லேலூயா. அதெல்லாம் குற்றம். அப்போ இதற்காக எஸ்ரா தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழித்து இந்த ஜனங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி 15வது வசனம் வரைக்கும் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. இப்போ ஜபத்தை அவங்க விட்டதுல இருந்து வாசிங்க. அப்போ எதனால வந்து அந்நிய ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நிலைமை எதனால வந்துச்சுன்னா, அவங்க சொல்றாங்க எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், எங்களுடைய குற்றத்தின் நிமித்தம் தான் இப்படி ஆயிடுச்சு. கொள்ளைக்கு வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும். ஏதோ அடிமைத்தனத்திலையும் ஏதோ ஒரு கிருபை எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சது. நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை நினைச்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. அன்னைக்கு அதான் நியாயப்பிரமாணம் தான் சட்டம். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை எல்லாம் அவர்கள் விட்டு விட்டார்கள். உங்களுக்கேயாக பின் வைக்கும்படிக்கு பாத்தீங்களா, வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா, உங்கள் குமாரர்களை அவங்க புறஜாதியா இருக்கிற ரட்சிக்கப்படாத குமாரத்திகளுக்கு என்ன செய்யக்கூடாது, அங்க இருந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இங்க இருந்து கொடுக்கவும் கூடாது. அவங்க அவருடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களா. அப்போ கர்த்தருடைய கோபம் இதில் என்ன செய்யும், வெளிப்படும். நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கர்த்தர் அடித்தார் தப்பு செய்தவனை. இப்போ வந்து கொஞ்சம் தப்பை விட்டுருக்கிறீங்க, கொஞ்சம் எங்களுக்கு உயிர்களை உயிர் கொடுத்துருக்கிறீங்க, உங்கள் கிருபை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எஸ்ரா ஜெபிக்கிறாரு. தேவனுடைய சமூகத்தில் அங்கே நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அவர் அவர் ஜோபம் பண்ணுறார். சட்டையை கிழிச்சு தன்னுடைய தாடி முடிகளெலாம் பிச்சு போட்டு எஸ்ரா வேதனையோடு நினைச்சுறாரு. அவர் தப்பு பண்ணலை, அவர் கரெக்டாக இருக்கார். யாருக்காக ஜோபம் பண்ணுறாரு, இப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்க இப்படி தப்பு பண்ணியிருக்கிறாங்களே, ஜனங்களுடைய அக்கிரமத்திற்காக குற்றத்திற்காக அவர் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது
பத்தாம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன நடக்குது? ஒரு உணர்வுள்ள இருதயத்தோட ஜனங்கள்லாம் அங்க வந்து என்ன செய்யறாங்க? கூடுறாங்க. ஜனங்கள் என்ன செய்யறாங்களா? அழுறாங்க. எதுக்காக அழுறாங்க? நம்ம பார்த்த இவன் என்ன ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி என்னத்தையோ பண்ணிட்டு கிடக்கான். நம்ம எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா எல்லாரும் நினைச்சுறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவர் வந்துட்டு என்ன இப்போ வந்துக்கிட்டு அதை குற்றப்படுத்தி இதை குற்றப்படுத்தி அப்படித்தான் நம்ம பேசுவோம். என்ன ஒரு நம்ம வந்து என் பார்வைக்கு எது சரியோ அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு இது சரியில்லை இது செய்யக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம். இவருக்கு என்ன தெரியும், இவர் என்ன சொல்றது, அப்படிதான் சொல்ற உலகம் இன்னைக்கு. அப்படி அந்த ஜனங்கள் இருந்திருக்கலாம்ல. ஆனா ஏற்கனவே 4வது வசனம் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட வந்து கூடிக்கொண்டார்கள் இல்லையா? இப்போ இங்க 10வது அதிகாரம் 1வது வசனத்துல இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரிகளும் பிள்ளைகளும் ஆகிய மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு. இப்போ முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தவங்களாம் இருந்தாங்க. இப்போ மற்ற ஜனங்கள் எல்லாரும் நினைச்சாங்க வந்து கூடி நமக்கு எதுக்கு சரி இருப்பு, எதனால் அடிமைத்தனம், எதனால் கர்த்தருடைய கோபம், எதனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏன் எப்பவும் அடிமைத்தனத்திலே நான் இருக்க வேண்டிய நிலைமை, ஏன் கடன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் நிம்மதியற்ற வாழ்க்கை, ஏன் இதை உணர்ந்து ஜனங்கள்லாம் நினைச்சாங்க அங்கே வந்து மிகவும் நினைச்சார்கள். அழுத போது அங்கே ஒரு மனிதன் மூலமாக ஒரு வார்த்தை வருது. வாசிங்க 2வது வசனத்தை. இப்பொழுது இந்த காரியத்தில் இஸ்ரவேலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் எங்களை தப்ப விட்டுருக்கிறாரு, உயிர் கொடுத்துருக்கிறாரு, அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்குது. அவர் கோபம் கொஞ்சம் கோபத்துக்கு நாங்கள் உடனே என்ன செய்யல உள்ளாக்கப்படவில்லை, எல்லாம் அழுதாங்க. இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை இருக்கு? 11வது வசனத்தை வாசிங்க. இப்ப ஜபம் பண்ற ஆட்கள் ஜபத்துல வந்து கலந்து கொண்டவங்க எல்லாரும் என்ன உருவாக்கப்படணும், அதான் முக்கியம். அல்லையா, நம்ம அந்த மாதிரியே வந்துட்டு போக கூடாது. அதுதான் சபை. அவர் திருவசனமாகிய தண்ணீர் எஸ்ஆர் ஒரு பெரிய வேத பாரகன். அல்லையா, அங்கே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குற இடம் தான் சபை. இல்லையா, பாருங்க மகா பெரிய சபை வந்து கூடிட்டு அங்கே அவர் ஏறெடுத்த ஜபத்தை எல்லாரும் கேட்டாங்க. இப்போ அழுதாங்க. இப்போ மறு ஜாதியான ஸ்திரீகளை யாரெல்லாம் சேர்த்துருக்காங்களோ அவ்வளோ பேர் அவங்கள விட்டு என்ன செய்யணும், விலக வேண்டும். நான் ஒரு சகோதரர்கிட்ட போய், ஒரு முஸ்லீம் சகோதரர் தான், அவர் வந்து சபைக்கு வர ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருப்பந்திகள்லாம் கலந்துக்கிட்டு இருந்தார். அப்பொழுது நான் ஒரு நாள் அவரை குறித்து கேள்விப்பட்டேன். அவருக்கு வந்து இன்னொரு ஃபேமிலி எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, இன்னொரு ஃபேமிலி இருக்குது. இது தெரிஞ்ச உடனே ஒரு நாள் நான் அவரை வந்து தற்செயலாக மார்க்கெட்டில் மீட் பண்ணேன். அப்போ அப்படி சொன்னேன், நீங்கள் வந்து இப்படி சபைக்குள்ளே நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்தாலும் அறியப்படாத ரகசியமும் வெளியே வெளியரங்கமாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, எல்லாம் வெளியே வந்துடும். அதை கெட்டிக்காரனுடைய புழுகை 8 நாளைக்கு தான். எந்த காரியம் எது நடந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். இல்லையா, அது மற்றவர்களுக்கெல்லாம் இடர் ஆகிவிடும். அதனால் நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க,
இந்த காரியத்தை அந்த ரெண்டாவது திருமணம் செய் வைத்திருக்கிறீங்களோ நினைச்சிருங்களோ அவங்கள தள்ளிடணும். அவங்க அந்த உறவு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வேணால் உதவி செய்யலாம், ஏதாவது பண உதவி செய்யும் செய்யலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய முதல் மனைவியோடு தான் என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்று சொன்னேன். அதோடு அவர் சபை விட்டு போயிட்டார். ஹலேலூயா. இப்போ எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க விடுவாங்க? எல்லா ஆளுக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அவர் என்கிட்ட என்ன சாக்கு போக்கு சொன்னால் தெரியுமா, அவள் வயது ரொம்ப கம்மியானது, நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா அவள் பாவத்துக்குள்ள விவரம்னு இவர் சொல்கிறார். அவள் பாவத்துக்கு போகிற பற்றி உனக்கு என்ன கவலை, நீ பாவத்துக்குள்ள அடைக்க. அப்போ பாருங்க, இப்படி தான் அநேகர் நினைச்சுவாங்க, சாக்கு போக்கு சொல்வார்கள். இல்லை அந்த அவங்க அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள விட முடியாது, உடனே விட்டுற முடியாது, அப்படி முடியாது, அப்படி செய்தாங்களா? இவர்கள் யார் யாரெல்லாம் மறுஜாதியான பெண்ணோடு அவங்க விவாகம் பண்ணியிருந்தார்களோ, வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அந்த 11வது வசனத்தில் அவர்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று இந்த ஜபத்தின் மூலமாக தீர்மானம் பிறக்கிறது. அப்படிதானே 11வது வசனத்தை திரும்ப வாசிங்க. மறுஜாதியான ஸ்திரீயை விட்டு விலகணுமா? நீ உறவாடி கொண்டிருக்கிற தேசத்தின் ஜனங்களை விட்டு நீ செய்யணும் விலகணும். நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வரணும். அதுக்கு என்ன சொன்ன, நீங்க அறிக்கை இட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அந்த வார்த்தைக்கு வராங்க. இங்க என்ன செய்வாங்க, நீங்க விலக வேண்டும். 12வது வசனம் பாத்தீங்களா, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதான் இல்லையா? எல்லாரும் செய்தாங்க, ஆனாலும் வார்த்தையில ஆனாலும் இப்படி சாக்கு போக்கு சொல்லல. என்ன சொன்னாங்கன்னா, அங்க நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அதெல்லாம் சரியா கணக்கு பார்த்து எல்லாம் எடுத்து அவங்களுக்குள்ள சரியா எல்லாத்தையும் செப்பரேட் பண்றதுக்குள்ள காரியங்களை செய்யணும்னு சொல்லி அதுக்கு ஆட்களை எல்லாம் நியமித்து அதிகாரிகளை நியமித்து அவங்ககிட்ட வந்து அவங்க யார் யாரெல்லாம் மறுஜாதிகளை பெண்களை அந்த புறஜாதிகளை யூதர்கள் அல்லாதவர்களை யார் யாரெல்லாம் திருமணம் செய்திருந்தார்களோ அதெல்லாம் வந்து சொல்லி லிஸ்ட் எடுத்து விலகினாங்க. ஹலலியா. அவங்க ஒரு அறிக்கை அங்கே பண்ணாங்க சபையார், நீங்கள் சொன்னது சரிதான். ஹலலியா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உணர்த்திட்டாருன்னா அதை விட்டு என்ன செய்யணும், வெளியே வரணும். ஹலலியா. வெளியே வரணும். அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே நம்ம நினைச்சக்கூடாது. போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஜபங்கள் கேட்கப்படாது, நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ முடியாது, அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க முடியாது. நான் சபைக்கு போகிற மாதிரி இருக்கலாம், நான் பெரிய ஜபம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கலாம், ஆனால் எனக்கு இதெல்லாம் மாறாமல் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ஹலலியா. அதில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன், நம்ம வந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் தான். இயேசு சொல்கிறார், நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு அவனை ஒப்பிடுவேன். ஹலலியா. வார்த்தை தான் முக்கியம். அப்போ எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு, நான் வேத வாசிக்கும் போது உணர்த்தப்படுகிறேன், ஜெப வேளையில் நான் உணர்த்தப்படுகிறேன், அவருடைய சமூகத்தில் போய் அமரும்போது நான் உணர்த்தப்படுகிறேன், சர்ச்சில் கர்த்தர் சபையில் நினைச்சுறாரு பேசும்போது உணர்த்தப்படுகிறேன், ஆராதனையில் உணர்த்தப்படுறேன். அல்லையா. அவைகளை விட்டு விட்டு விலகி வெளியே வரணும். அல்லையா. அதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருப்பாங்க, சிறையிருப்புக்குள்ளே தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும், கர்த்தருடைய கோபாக்கினைக்குள்ளே இருப்பார். அல்லையா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும், நமக்கு கர்த்தர் கர்த்தரால் ஆசை உங்க கூட அப்படின்னு சாட்சி வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகள் உணர்த்தப்பட்டுட்டோம்னா நமக்கு சில இது தெரியாது, இது சாதாரணது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அது நல்லது கிடையாது அப்படின்னு ஆவியான உணர்த்துறாருனா அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சேர்த்தான், நம்ம பார்க்கறதுல இருக்கலாம், பேசுறதுல இருக்கலாம், கேட்கறதுல இருக்கலாம், இருதயத்துக்குள்ள வரக்கூடிய காரியமாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியம் இல்லை அவர் உணர்த்திட்டார்னா என்ன செய்யணும், அதை விட்டு விளங்கினோம்னா அங்கே ஆசீர்வாதம்.
ஹல்லேலூயா. இல்லைனா சிறையிருப்புல போய் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. சிறையிருப்புல போய் அநேக அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதனால தான் கெட்டு போயிருது. நம்ம கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம நோக்கம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைய வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தா அவருக்கு பிரியமானவர்களை அவர் நினைச்சுவாரு. ஆசீர்வதிக்கிற தேவன் நல்லா வச்சிருப்பாரு அவர். ஹல்லேலூயா. அதனால அந்த ஜனங்கள்லாம் சிறையிருப்புல இருந்து வந்தாலும் கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தவறு இருக்கு, இது சரி பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்துலாம் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க பிரமாணங்களை என்ன செய்தாங்க, வாசிக்கும் போது ஜனங்கள்லாம் எழுந்து நின்று அது பிறகு அழுறாங்க, நம்ம இப்படிலாம் நடக்கலையே ஆண்டவர் விட்டுட்டோமேன்னு சொல்லி உணர்வுள்ள இருதயத்தோடு அவங்க செய்த குற்றங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகின பின்புதான் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜபம், உபவாச ஜபம் ஒன்று, ரெண்டாவது இந்த ஜபத்தில் இந்த எஸ்ரா ஏறெடுத்த ஜபத்தின் மூலமாக ஒரு பெரிய மன திருப்புதல் அங்கே என்ன செஞ்சது, ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஜனங்கள் தங்களுடைய தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டார்கள். நம்ம எவ்வளவோ பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஜெபத்தில் இந்த ஜெபத்தின் மூலமாக நான் திருப்பப்பட்டேன் என்ற சாட்சியில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டமே திருப்பப்படுது. எஸ்ராவுடைய ஜெபத்தை கேட்டு அன்னைக்கு இருந்த யூத ஜனங்கள் அத்தனை பேர் நினைச்சாங்க, யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, யாரெல்லாம் மறு ஜாதிகளோடு கலந்து இருந்தாங்களோ அவங்க எல்லாம் திருப்பப்படுறாங்க. ஏன் எல்லாரும் சேர்ந்து போய் அப்படின்னு சொல்லி அவரை விரட்டுங்களால அப்படி செய்யலை. அவங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள திரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் என்னை திருப்ப வைக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம வீட்டு ஜெபத்தில் ஏறெடுக்கணும். பாருங்க, இப்போ வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே குடும்ப ஜெபத்திலேயே வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சரியாயிருப்பாங்க. ஹல்லேலூயா. எஸ்ரா ஜெபம் மாதிரி என் ஜெபம் ஆகிட்ட ஆண்டவர் அப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ வேற எல்லாமே கேட்குறோம். எஸ்ரா ஜெபித்து அங்கே ஒரு உணர்வுள்ள இருதய உருவாக்கப்பட்டது போல ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது என் சபையில் என்னுடைய வீட்டில் அப்படிப்பட்ட இருதயங்கள் என்ன செய்யணும், உருவாக்கப்படும்படியா நான் ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு நினைச்சேங்க வாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போதே கர்த்தர் நீங்கள் உங்களுக்கு ஆண்டு வார்த்தைகளை தருவார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் உங்களுக்கு சொல்லு கேட்காம பிள்ளை இருக்கா அது சரியாகும், புருஷன் இருக்காரா சரியாவார், நீங்களே சரியாவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை அப்படியே விட்டுட்டு போகிறவரு கிடையாது, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ நம்ம இருதயத்தின் வாஞ்சையை பார்க்குறாரு. நான் ஜெபிக்கும் பொழுது என் வீடு சமாதானமானாண்டுகிறேன், என் வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் மாறனாண்டுகிறேன். ஹல்லேலூயா. நான் சபையில் ஜெபிக்கும் போது இந்த கேட்டு அநேகர் உணர்வுள்ள இருதயத்தில் வரனாண்டுகிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது அங்கே மாற்றங்கள் உருவாகுது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஜெபம் தேசத்தை என்ன செஞ்சிருக்கு, அசைக்கும். அவ்வளோ பேரும் மனம் திருப்புறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு பேதருடைய ஒரு பிரசங்கம் ஒரே நாளில் 3000 பேர் என்ன செஞ்சது, ரட்சித்து. அப்படி எங்களை பயன்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. என் ஜெபம் அநேகரை உணர்வுள்ளவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு நினைச்சேங்க தாங்கன்னு கேட்போமா. எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சோத்திர ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் ஒரு எஸ்ராவின் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டது, கர்த்தாவே நாங்கள் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக, கர்த்தாவே எங்களுடைய சகலவிதமான பொருட்களுக்காகவும் உடைய சமூகத்தை தாழ்த்துவதற்காகவும் செம்மையான வழியை தேடுவதற்காகவும் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அதே போல் ஒரு எஸ்ரா தேசத்தின் ஜனங்களுடைய அக்கிரம குற்றத்தை நினைத்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்த பொழுது திரளான ஜனங்கள் வந்து அழுது, கர்த்தாவே இன்னும் இதில் கர்த்தருக்கு எங்கள் மேலே கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ற உணர்வோடு இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோன்னா கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறிவோமேன்னு சொல்லி அன்றைக்கு அந்த அக்கிரம குற்றத்தை தங்களிடத்திலிருந்து விலக்குவதற்கு ஒப்பு கொடுத்தது போல, கர்த்தாவே அந்த எஸ்ராவின் ஜெபத்தைப் போல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அநேகர் உணர்வுடைய தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட, கர்த்தாவே அப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க
ஒரு எஸ்ராவை போல எங்களை உருவாக்கும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெபாவியை ஊற்றுவீராக. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அநேக தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறும்படியான கிருபை பெற்றுக்கொள்ள எங்கள் ஜெபாவுக்கு உதவி செய்யும்படியாய், எங்கள் ஜெபமுடைய சன்னிதானத்திலே கேட்கப்படும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அப்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உருவாக்குங்க. உடைய நாம எங்கள் சபையின் மக்களை உருவாக்குங்க. இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உருவாக்குங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் சபையின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுடைய உபவாச ஜபத்திற்கு அப்பா அந்த வீட்டை திறந்து கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று மற்றவர்கள் இவர்களை குறித்து அறிந்து கொள்ளும்படியா. கர்த்தா எஸ்ராவை போல ஜபிக்கக்கூடிய கிருபைகள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெருக செய்யும்படியா. இந்த நாளிலும் நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். அப்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் சாட்சியாய் நீங்கள் நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.